ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். ஸோ இந்த வீடியோ தான் இந்த வருஷத்துக்கு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் வீடியோ நம்மளோட சேனல்லேருந்து. ஸோ இத்தனை வருஷங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்னோட லைஃப்பில் சில விஷயங்கள் நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயம் இந்த யூடியூப் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த லைக்ஸ் அப்புறம் வியூஸ் அந்த மணி அப்படின்றத தவிர்த்து நான் சில விஷயங்கள் வந்து யூடியூப் மூலமாக செய்யணும்னு நினைக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு கண்டினியூஸாக என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அதுக்கு உங்களோட என்கரேஜ்மெண்ட்டும் மோட்டிவேஷனும் வந்து என்னை வந்து சேர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோஸும் போட்டுட்ருக்க முடியுது. ஸோ அகெயின் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நியூ இயர் வரப்போகுது. ஸோ நியூ இயர்னாலே வந்து என்னென்னா ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும். ரெசல்யூஷன் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நியூ இயர் ரெசல்யூஷன் வச்சுருப்பாங்க, பட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு அதை பிரேக்கும் ஆகிடும். இது ஏன் அப்படின்னா, ரெசல்யூஷன் நம்ம வந்து பண்ணி அதை செஞ்சு முடிக்கிறவங்க ஒரு பக்கம், அப்படின்னா அதை பண்ணாமல் அது அப்படியே பாதியிலே ஹாஃப்வேலே விட்டுடுறவங்க நிறைய பேர். இதுக்கு காரணம், ரெசல்யூஷனை நம்ம வந்து பண்ணி முடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ரெசல்யூஷன் அப்படின்ட்டு இல்லாமல் ப்ராக்டிஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட லைஃப் வந்து இன்னும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்றது எனக்கு எழுதி வச்சுருக்கேன். இதில் சிலது நம்ம நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் நான் வந்து இன்னும் அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்ன அப்படின்றது பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, இல்லை நம்ம கீழே வேலை செய்கிறவங்க அப்படின்றவங்க, நம்ம குழந்தைங்க, அவங்கக்கிட்ட வந்து எப்போவுமே நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்கக்கிட்ட நம்ம குறை கண்டுபிடிக்கிற பழக்கத்தை நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா குறை வந்து இப்போ நம்மளவே யாராச்சும் குறை சொன்னாலும் வந்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம எல்லா நேரமும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டோம். நிஜமாகவே நம்ம மேலே தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதை திருத்திக்கலாம்னு நினைப்போம். பட் எல்லா சமயமும் அதே குறையை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி யாராச்சும் உங்ககிட்ட அப்செட் ஆகிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் மேபி அவங்கக்கிட்ட நிறைய குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு இருக்கலாம். ஸோ மற்றவங்கக்கிட்ட வந்து அவங்களோட குறைகள் மட்டுமே பார்க்காம கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சில நிறைகளும் இருக்க தான் செய்யும். மனுஷங்கன்னா எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ குறைய சொல்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை நீங்கள் சொல்கிற விதத்தில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கவங்க உங்களுக்கு எப்போவுமே ஒரு துணையாக பக்கபலமாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே வந்து கொஞ்சம் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது அதிகமான கோபங்கள் அப்புறம் வந்து சோகம் அழுகை அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து எத்தனை பேருக்கு அது பாதிக்கும் தெரியாது, பட் நான் மிச்சம் சொன்ன மூணு விஷயமும் நல்லாவே பாதிக்கும். இப்போது சில பேர் அந்த கோவப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுலேயே இல்லாத விஷயங்களெல்லாம் வார்த்தைகளாக வெளியே கொட்டிடுவாங்க. கொட்டின வார்த்தைகள் எப்பவும் அள்ள முடியாது இல்லையா, அது வந்து அந்த எதிர்த்தால் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக தான் அவங்க மனசில் வந்து சேரும். ஸோ நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கம்போஸ்டாக காமாக ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசணும்னு நினைக்கிற விஷயத்த பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிறத தெளிவாக உங்கள் எதிர்த்தால் இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லிசனராக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. மற்றவங்க பேசுகிறத அமைதியாக கேட்குறதுக்கு பழகிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே நீங்கள் பார்க்கவே முடியாது. மற்றவங்களை வந்து நீங்கள் நிறையா பேச விடுங்க, அவங்களோட கருத்துக்களை கேளுங்க. ஈவன் அவங்க பொய் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க பேசுகிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் மற்றவங்களே பேச விடுங்க. நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம், பட் வந்து பார்த்திங்கன்னா அது சென்சிபிளான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது டவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மற்றவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே பார்த்து அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்றது. இதுக்கு வந்து கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு பாயிண்ட் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, மனுஷங்க அப்படின்னா வந்து பாராட்டுக்கு எல்லாருமே ஏங்குறவங்க தான். அவங்க செய்கிற அந்த சின்ன சின்ன வேலைகள் இல்லை வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ஒருத்தவங்க வந்து பாராட்டுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எல்லா வளர்ந்த மனிதர்கள்கிட்டையும் இருக்க தான் செய்யும். சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம்.
ஸோ நிறைய வந்து பாராட்ட கற்றுக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படியே அப்ரப்டா நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூப்பிட்டு உங்களை பாராட்டுறேன் அப்படின்றது வந்து மாக் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ பாராட்டுகள் வந்து நீங்கள் அவங்கள நடத்துறதுல இல்லை அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதில்ல இல்லை அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுல வந்து அவங்க உங்களோட பாராட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட இன்னுமே பெட்டராக செய்கிறதுக்கு சான்சஸ் நீங்களாகவே இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க இல்லை உங்களோட குழந்தைங்க இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் ஜெனியூனாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது பாராட்டுக்கு உரிய ஒரு செயல் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாராட்டுகளை கொடுக்கறதுக்கு உங்கள் ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓப்பனாக நீங்கள் கொடுக்குறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேளை தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை நீங்களே சொல்லி பெருந்தன்மையாக அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மற்றவங்களோட தப்பை காமிச்சு சுட்டி காமிச்சிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம தப்புக்களையும் சில பேர் சுட்டி காமிப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி உங்கள் மேலே தான் நியாயம் அப்படின்றது சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஸோ அதனால் உங்கள் மேலே தப்பு இருக்குது தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அக்னாலேஜ் பண்ணிக்கோங்க. ஆமாம், இதை நான் செஞ்சிட்டேன். ஸோ இது வந்து இனிமேல் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, இனி நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. இதை வந்து நான் ஒரு லேர்னிங்காக எடுத்துப்பேன் லைஃப்பில், நெக்ஸ்ட்டு லெசனில் இதை நான் அப்ளை பண்ணிப்பேன் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மையோடு அவங்களோட தப்பு தவறுகளை ஒற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப அன்ப்ரொடக்டிவாக போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஆர்கியூமெண்ட். ஸோ ஆர்கியூமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல விஷயம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆர்கியூமெண்ட்டுன்றது வந்து ரெண்டு பேரோட ஈகோ கிளாஷ் ஆகிட்டு இருக்கிற இடம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை இன்வால்வ் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டு இருக்கு ரெண்டு பேர்கிட்ட அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் தான் நான் சொல்லுவேன், எஸ்கேப் ஆக பாருங்கள். ஏன்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்றைக்கு நீங்கள் சம்மந்தப்படாத விஷயத்தில் ஒரு ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உங்களோட டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதனால் உங்களோட கருத்துக்களை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கருத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் வந்து எந்த இடத்துல எடுபடுமோ அந்த இடத்துல மட்டும் வெளிப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். உங்களோட எனர்ஜி தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரியாவது அமையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய லைஃபே வந்து ஒரு ஓப்பன் புக் அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் புக்காக இருக்கிறதுன்றது வந்து உங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் டேஞ்சராக தான் போய் முடியும். ஸோ அதனால் இப்போ நம்ம கூடவே வாழ்கிறவங்க நம்மளுக்கு ஒரு 10, 15, 20 வருஷம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு வேறு நீங்கள் எவ்வளோ தான் முடி வச்சாலும் நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக தான் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 நாள் பழகினவங்கக்கிட்ட ஒரு 6 மாதம் பழகினவங்கக்கிட்டலாம் நீங்கள் ஓப்பன் புக்காக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது எப்படின்னா திருடன்கிட்டயே சாவியை கொடுத்து வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ உங்களோட வீக்கஸ்ட் பாயிண்ட், உங்களோட வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் நண்பர்கள் அப்படின்னாலுமே அவங்களா புரிஞ்சுக்கிறதுன்றது வேற. பட் நீங்கள் வந்து சொல்லிட்டு இது பண்ணால் நான் வந்து அழுதுருவேன், இதை பண்ணால் நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்றது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பழகணும்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து உங்களோட எல்லா சீக்ரெட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது போகிற போக்கில் அதுவாக வெளியே வரும்போது தெரிஞ்சுக்கிறதும் வேற. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களை அப்படியே ஒரு ஓப்பன் புக்காக வச்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ மேபி இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சிம்பிளாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை விட இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது உங்கள் வாழ்க்கையில், இதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களுமே நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்களும் அதை படித்து பார்த்து அது எங்களுக்குமே ரொம்ப என்கரேஜிங் அண்ட் சந்தோஷமாக இருக்கும். ஸோ வரப்போகிற இந்த 2024 நம்ம நிறைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியத்தோடு அதை வரவேற்போம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.